இன்றைய முக்கிய செய்திகள். கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டு 24 வயதே ஆன இரட்டை சகோதரர்கள் உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. ஐதராபாத்தில் கணினி பொறியாளர்களாக பணியாற்றி வந்தவர்கள் ஜோஃப்ரெட் வர்கீஸ் கிரிகோரி மற்றும் லால் ஃபிரெட் ஜார்ஜ் கிரிகோரி. இவர்கள் உத்தரப்பிரதேசத்தைச் சேர்ந்த ராமன் ரஃபேல் சோஜா தம்பதியினருக்கு 1997 இரட்டை குழந்தைகளாக பிறந்தவர்கள். கொரோனா தொற்று உறுதியான நிலையில் இவர்களுக்கு மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்தது. சிகிச்சை பலன் அளிக்காமல் இருவரும் அடுத்தடுத்து உயிரிழந்தனர். சென்னை திருவல்லிக்கேணியில் உள்ள தனியார் மண்டபம் ஒன்றில் கொரோனா தொற்று பரவாமல் இருக்கவும் மக்களை அதிலிருந்து பாதுகாக்கவும் சிறப்பு யாகம் கடந்த 3 நாட்களாக நடைபெற்று வருகிறது. இதனைத் தொடர்ந்து சனாதன தர்மம் பவுண்டேஷன் நிறுவனர் பிரம்மஸ்ரீ டாக்டர் நாராயணசாமி செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். முழு ஊரடங்கு காரணமாக கோவில்களுக்கு யாரும் செல்ல முடியாத சூழல் ஏற்பட்டுள்ளது. இதனை தீர்க்கும் வகையில் சமூக வலைதளங்கள் வழியாக கடவுளை காண்பதற்கு வழிவகை செய்துள்ளதாகவும் மருந்தோடு சேர்த்து இந்த யாகம் மக்கள் ஆத்ம வலிமையை கொடுக்கும் என்றும் அவர் கூறினார். இலங்கை இறுதி யுத்தத்தின் போது முள்ளிவாய்க்காலில் 2 லட்சம் தமிழர்கள் படுகொலை செய்யப்பட்டனர். இந்த இனப்படுகொலை நாளான மே 18 இன எழுச்சி நாளாக அனைவராலும் நினைவு கூறப்படுகிறது. மதிமுக பொதுச் செயலாளர் திரு வைகோ தம் இல்லத்தில் மெழுகுவர்த்தி ஏற்றி புகழ் வணக்கம் செலுத்தினார். நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் அவர்கள் மே 18 இன எழுச்சி நாளான இன்று மாலை சரியாக 6:10 மணிக்கு உறவுகள் அவரவர் இல்லங்களில் எழுச்சி சுடரேற்றி இனமீட்சி உறுதிமொழி ஏற்க வேண்டும் என்றும் முள்ளிவாய்க்கால் இன படுகொலையில் உயிரிழந்த உறவுகளுக்கான நினைவேந்தல் நிகழ்வை முன்னெடுக்க வேண்டும் என்றும் உலக தமிழர்களுக்கு அறைகூவல் விடுத்துள்ளார். முதுபெரும் எழுத்தாளர் கீரா என்று அழைக்கப்படும் கி ராஜநாராயணன் 99வது வயதில் இன்று காலமானார். அவரது மறைவுக்கு பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களும் எழுத்தாளர்களும் நடிகர்களும் சமூக ஆர்வலர்களும் இரங்கல் தெரிவித்து வருகின்றனர். மதிமுக பொதுச் செயலாளர் கரிசல் குயில் பறந்தது இடைச்செவலில் மலர்ந்த ஒப்புமை சொல்ல முடியாத புதுமையாளர் கீரா என்று புகழாரம் சூட்டியுள்ளார். புதுச்சேரி மாநில துணைநிலை ஆளுநர் தமிழ் கதை இலக்கியத்தில் புதிய திசை வழியை உருவாக்கி கொடுத்த கரிசல் இலக்கியத்தின் முன்னோடி கீரா என்று குறிப்பிட்டுள்ளார். மக்கள் நீதி மய்ய கட்சி தலைவர் கமல்ஹாசன் தனது ட்விட்டர் பக்கத்தில் கரிசல் எனும் வட்டாரத்தை எழுதி பிரபஞ்ச உணர்வுகளை தொட்ட மகத்தான படைப்பாளி என்று கூறியுள்ளார். டிடிவி தினகரன் முதுபெரும் தமிழ் எழுத்தாளர் கரிசல் இலக்கியத்தின் பிதாமகர் பெரியவர் கீரா காலமானார் என்ற செய்தி அறிந்து வருத்தம் அடைந்தேன் என்று தெரிவித்துள்ளார். தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி தலைவர் திரு ஜி கே வாசன் தனது இரங்கல் உரையில் தமிழ் எழுத்துலகின் பீஷ்மர் என போற்றப்படும் கீரா மறைவறிந்து மிகவும் வருத்தமற்றேன் என்று கூறியுள்ளார். திமுக MP கனிமொழி அவர்கள் தனது அதிகாரப்பூர்வமான ட்விட்டர் பக்கத்தில் எழுத்தாளர் கீரா மறைவு தமிழ் இலக்கிய உலகிற்கு பேரிழப்பு என்று கூறியுள்ளார். கரிசல் வட்டார அகராதியை தொகுத்தவர் வட்டார மொழிக்கு ஒரு அங்கீகாரத்தை தந்தவர் என்றும் கனிமொழி MP அவர்கள் குறிப்பிட்டுள்ளார். நடிகர் சிவகுமார் ஞானத்தந்தையை இழந்து விட்டேன், இலக்கிய ஆளுமை கீரா மறைவுக்கு ஆழ்ந்த இரங்கல் என்று தெரிவித்துள்ளார். அதிமுக இணை ஒருங்கிணைப்பாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சாகித்ய அகாடமி விருது பெற்ற எழுத்தாளர் கீரா காலமானார் என்ற செய்தி அறிந்து மிகுந்த மனவேதனை அடைந்ததாக எழுதியுள்ளார். மறைந்த எழுத்தாளர் கீரா அவர்களுக்கு கோவில்பட்டியில் அரசு சார்பில் சிலை மற்றும் நினைவரங்கம் அமைக்கப்படும் என்று மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் குறிப்பிட்டுள்ளார். மேலும் அவரது இறுதிச் சடங்கு அரசு மரியாதையோடு நடத்தப்படும் என்றும் அவர் கூறியுள்ளார். பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் அறிவித்தவாறு தமிழ்நாட்டில் கொரோனா தடுப்பு பணிகளுக்காக மாநிலங்களவை உறுப்பினர் என்ற முறையில் தனது 1 மாத ஊதியமான 189,000 வங்கி பரிமாற்றத்தின் மூலம் முதலமைச்சரின் பொது நிவாரண நிதிக்கு பாமக இளைஞரணி தலைவர் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அனுப்பி வைத்துள்ளார். அத்துடன் கடிதம் ஒன்றையும் அவர் அளித்துள்ளார். கொரோனா தடுப்பு பணிகளுக்காக அனைத்து தரப்பினரும் நிதி வழங்கும்படி முதலமைச்சர் வேண்டுகோள் விடுத்திருந்ததை அடுத்து பாமக மாநிலங்களவை உறுப்பினர் மற்றும் சட்டப்பேரவை உறுப்பினர்கள் தங்கள் 1 மாத ஊதியத்தை முதலமைச்சரின் பொது நிவாரண நிதிக்கு நன்கொடையாக வழங்குவார்கள் என்று மருத்துவர் ஐயா அவர்கள் அறிவித்திருந்தார். அதன்படி எனது 1 மாத ஊதியத்தை வழங்கியுள்ளேன் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார்.
அதிமுகவை சேர்ந்த ஜே கே மணிகண்டன், ஜே கே பரமன் ஆகிய இருவரும் சைதாப்பேட்டை சென்னை தெற்கு மாவட்ட அலுவலகத்தில் நல்வாழ்வுத்துறை மாண்புமிகு அமைச்சர் மா சுப்பிரமணியன் முன்னிலையில் இரு வட்டங்களைச் சேர்ந்த அனைத்து அதிமுக நிர்வாகிகளோடு திராவிட முன்னேற்ற கழகத்தில் இணைந்தனர். இதனைத் தொடர்ந்து அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவர்கள் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது அவர் 18 வயதிற்கு மேற்பட்டவர்களுக்கு தடுப்பூசி போடும் பணியினை நாளை அல்லது நாளை மறுநாள் முதலமைச்சர் தொடங்கி வைப்பார்கள் என்று தெரிவித்தார். கொரோனா பேரிடரை சமாளிக்க முதலமைச்சர் பொது நிவாரண நிதி வழங்க வேண்டும் என்று மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் வேண்டுகோள் விடுத்திருந்தார். 17ஆம் தேதி வரையில் முதலமைச்சர் பொது நிவாரண நிதிக்கு 69 கோடி ரூபாய் நிதி வந்துள்ளதாக அரசு அறிவித்துள்ளது. இதிலிருந்து ரெம்டெசிவர் உள்ளிட்ட மருந்துகளை அரசு மருத்துவமனைகளுக்கு வாங்க 25 கோடியும், திரவ ஆக்சிஜனை வெளி மாநிலங்களில் இருந்து கொண்டு வருவதற்காக 25 கோடியும் ஒதுக்கப்பட்டு அரசு தெரிவித்துள்ளது. 1000 விளக்கு சட்டமன்ற உறுப்பினர் மருத்துவர் எழிலன் அவர்கள் கொரோனா கட்டளை மையத்தை இன்று ஆய்வு மேற்கொண்டார். மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்களின் உத்தரவின் பேரில் கொரோனா பெருந்தொற்றை எதிர்கொள்வதற்காக சென்னை DMS வளாகத்தில் COVID-19 கட்டளை மையம் செயல்பட்டு வருகிறது. இன்று காலை 11 மணிக்கு திரு எழிலன் நாகநாதன் இந்த மையத்தை ஆய்வு செய்தார். இங்கு நடைபெறும் செயல்பாடுகளையும் பணிகளையும் பாராட்டி வாழ்த்தினார். கொரோனா நோய் தடுப்பு பணிகள் குறித்து கூடுதலான சில ஆலோசனைகளையும் மருத்துவர் எழிலன் வழங்கினார். சென்னை கீழ்ப்பாக்கத்தில் உள்ள மன வளர்ச்சி குன்றிய மாற்றுத்திறனாளி குழந்தைகள் 74 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. தமிழகத்தில் கொரோனாவின் தாக்கம் அதிகமாக இருக்கிற நிலையில் நோயாளிகளுக்கு தேவையான ஆக்சிஜன் கிடைப்பதில் பெரும் பிரச்சனை ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களின் உத்தரவின் பேரில் தமிழக அரசு ஆக்சிஜன் உற்பத்தியை அதிகரிப்பதிலும் அயல் நாடுகளில் இருந்து ஆக்சிஜனை தருவிப்பதிலும் போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது. இதன்படி அமெரிக்கா, ஹாங்காங், சீனா ஆகிய நாடுகளில் இருந்து ஆக்சிஜன் தயாரிக்கும் 52 கருவிகள் 3 சரக்கு விமானங்களில் சென்னை வந்தடைந்தன. உடனடியாக அவற்றை சுங்கத்துறை அதிகாரிகள் முன்னுரிமை வழங்கி சோதனைகள் முடித்து அனுப்பி வைத்தனர். தமிழக இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு சேகர்பாபு, மத்திய சிந்தை நாடாளுமன்ற உறுப்பினர் திரு தயாநிதிமாறன், எழும்பூர் சட்டமன்ற உறுப்பினர் திரு பரந்தாமன் ஆகியோர் எழும்பூர் அரசு மகப்பேறு மருத்துவமனையில் ஆய்வுப் பணியை மேற்கொண்டனர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் வருமுன் காப்போம் என்கிற அடிப்படையில் அனைத்து நடவடிக்கைகளும் எடுத்து வருவதாக குறிப்பிட்டார். ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதிகளிலும் 100 ஆக்சிஜன் படுக்கைகள் தயார் செய்யப்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார். சென்னை எழும்பூரில் மகப்பேறு மருத்துவமனையில் 60 கர்ப்பிணி கொரோனா சிகிச்சை பெற்று வருவதாகவும் அவர் கூறினார். இந்த மருத்துவமனையை பொறுத்தளவில் குறிப்பாக 1075 படுக்கைகள் கொண்ட மருத்துவமனை. இதில் ஒரு நாளைக்கு பிரசவத்திற்கென்று வருபவர்கள் சுமார் 60 பேர்கள் இங்கு பிரசவம் பார்க்கப்படுகிறது. அனைவரும் சிறந்த முறையில் நல்ல முறையில் பிரசவம் பார்த்து அத்தாய் சே இருவரும் பாதுகாப்பாக அனுப்பி வைக்கின்ற ஒரு சூழல் தொடர்ந்து நிலவி கொண்டிருக்கின்றது. Like and subscribe to Aayirathil HD Canada and press the bell icon to get new video updates.